வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தான் பார்த்திங்கன்னா வந்து ஆதியோகி சிலை அது அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் அவங்க பார்த்திங்கன்னா 2017 பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆதியோகி சிலையை நிறுவினாங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 112 அடி உயரம் கொண்டது. எதனால் 112 அடி உயரம் வச்சாங்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம மனுஷனோட உடம்பில் பார்த்திங்கன்னா 112 சக்கரா இருக்குது. அதை குறிப்பிடும் வகையில் தான் பார்த்திங்கன்னா வந்து 112 அடி உயரத்தில் இந்த சிலையை வந்து நிறுவினாங்க. இதோட அகலம் பார்த்திங்கன்னா வந்து 82 அடி அகலம் கொண்டது. இது பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலால் செய்யப்பட்ட ஒரு சிலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சிலைக்கு பின்னாடி ஜடா முடி இருக்கும்ல, அந்த முடியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக தெரியுங்களா, சின்ன சின்ன பிட்டு பிட்டு பீஸாக வந்து ஸ்டீலை வந்து வெல்டு அடித்து இது பண்ணியிருக்காங்க. மொத்தம் 500 டன் எடை கொண்டது இந்த சிலை. இது பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அவங்க பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரெடபிள் இந்தியா கேம்பெயின் அப்படின்ற ஒரு இதில் வந்து இதை சேர்த்துருக்காங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வராங்களே டூரிசம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த ஆதியோகி சிலையை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ராம்நாத் கோவிந்த், பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் நிறைய சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லோரும் பார்த்திங்கன்னா வருஷம் பார்த்திங்கன்னா வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு பிரபலத்தையாக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆதியோகி சிலைக்கு தரிசனம் செய்ய கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி நாளில் வந்து இங்கே சிறப்புமிக்க அந்த 3D லேசர் ஷோ மூலமாக பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆதியோகி சிலைக்கு மின்னோட்டம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆதியோகி சிலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு யோகேஸ்வர் லிங்கம்ன்ட்டு ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேப்பிலை நீரும் அதில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம். பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10:30 to 11:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து கலை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி எல்லாம் வந்து இந்த கோயில் நடக்கும். அவர் ஆதியோகி சிலை இருக்குங்களே அவர் கழுத்தில் போடுற ருத்ராட்ச மகளை பார்த்திங்கன்னா மொத்தம் 108 ருத்ராட்சம் கொண்ட அந்த மாலை. இது பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா இந்த ருத்ராட்ச மாலையை மாற்றுவாங்க. அது இந்த வருஷம் போட்டோன்னா அடுத்த வருஷம் மாற்றம் இருக்கும். இந்த 108 மாலையை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு ஊற வைப்பாங்க அந்த ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலையை வந்து மாற்றுவாங்க இந்த இதில். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல யோகேஸ்வர் லிங்கம்ன்ட்டு ஒரு லிங்கம் இருக்கும் இந்த சிலைக்கு முன்னாடி. அந்த லிங்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து சம்போ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 4 லாங்குவேஜில் எழுதியிருக்கும். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், சவுத் இந்தியன் லாங்குவேஜில் 4 லாங்குவேஜ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சம்போ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எழுதியிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அந்த தியான லிங்கம்னு இருக்கும். இந்த தியான லிங்கத்துற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நம்ம போய் அங்கே மெடிடேஷன் பண்ணலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனு எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது எல்லாமே பொருளையும் இங்கேயே நம்ம வச்சுட்டு போயிடும். அப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஏராளமான பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க. கோயம்புத்தூரோட அடையாளமாகவே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆதியோகேஷெல்லாம் மாறிபற்றி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கும் போது அது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வாலண்டியராக போய்ட்டு அவங்களும் போய்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நடனம் ஆடுறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் மகாசிவராத்திரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் நடனம் ஆடும். அந்த இசையை கேட்கும்போது நம்மளுக்கே அந்த இடத்துல நடனம் ஆடணும் போல இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லோரும் எப்படி நடனம் ஆடுறாங்க மட்டும்.